வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் தான். என்னென்னா இதில் வந்து செகண்ட் லிஸ்ட் அப்படின்றது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செகண்ட் லிஸ்ட்டு அதோடய ப்ரொசீஜர் இது எல்லாமே முடிகிறதுக்கு 21ஆம் தேதி ஆகும். ஏன்னா செகண்ட் லிஸ்ட்டு கொடுத்து அவங்கள சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு 21 தான் வர சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 21 வர சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஜனவரியோட இறுதி வாரத்தில் தான் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது வரும். ஏன்னா இந்த என்ன சொல்கிறது, செகண்ட் லிஸ்ட்டு வந்து அவங்க எல்லாத்துக்குமே ப்ராப்பராக அவங்க எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடித்து அதுக்கப்புறம் தான் அந்த ஃபைனல் லிஸ்ட்டை விட முடியும். ஏன்னா இங்கே இப்போ என்ன ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் என்ன போஸ்டிங்க்கு போயிருக்காங்களோ அதே போஸ்டிங்க்கு தான் செகண்ட் லிஸ்ட்லேயும் வந்திருக்காங்க. ஸோ பாதி பேரை தனியாக கழட்டி விட்டுட்டுலாம் செகண்ட் லிஸ்ட்டு இது ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு விட முடியாது. ஸோ செகண்ட் லிஸ்ட்டுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடியணும். அது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இதோட ஃபைனல் லிஸ்ட் அப்படின்றது கொடுப்பாங்க. ஸோ ஃபைனல் லிஸ்ட் வர்றதுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தோட இறுதி ஆகிடும். ஜாயினிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் முடிவு பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதை தெரிஞ்சுங்க, இவ்வளோ நேரம் பண்ணினது எல்லாமே உங்களுடைய ரெக்யூர்மெண்ட் போர்டு, அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ரெக்யூர்மெண்ட் போர்டு தான் பண்ணிச்சு. அதோட ப்ராசஸ், அதாவது ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு எடுத்துகிட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டு எடுத்துகிட்டு உங்களோட மாவட்ட முதன்மை நீதிமன்றத்துக்கு கையில் கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க பார்த்து எப்போ வேணாலும் போஸ்டிங் போடலாம். அதாவது ஒரு சிலருக்கு லிஸ்ட்டு வந்தால் 1 வீக்கில் போஸ்டிங் வர சொல்லுவாங்க, ஒரு சிலருக்கு 1 மந்த் வரையும் ஆகும். ஸோ அப்போ ஜனவரி மாதத்தில் ஃபிப்ரவரி மாதத்தோட இறுதி வரையுமே போஸ்டிங் அப்படின்றது ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்கும் மாறி மாறி போகும். அதாவது 1 நாள் 10 நாள் இந்த மாதிரி முன்ன பின்னே போகுமே தவிர, அதாவது மாதக்கணக்காக 2 மாதம் 3 மாதம்லாம் போகாது. சும்மா ஒருத்தருக்கு 1 வாரத்தில் கூப்பிடுவாங்க, இன்னொருத்தருக்கு இன்னும் ஒரு 15 நாள் 20 நாள் கழித்து கூப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வேரி ஆகும். அதனால் வந்து பெரிய என்ன சொல்கிறது, ரொம்ப டிலே ஆகாது மாதக்கணக்கில். பட் வேலைக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சில விதத்தில் டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மாவட்ட நீதிமன்றம் எடுக்கிற முடிவு தான். அவங்களோட கையில் தான் முழுக்க முழுக்க இதோட ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். இவ்வளோ நாள் ரெக்யூர்மெண்ட் போர்டு பண்ணியிருந்தாலும் ஃபைனல் லிஸ்ட் விட்டதுக்கப்புறம் மாவட்ட நீதிமன்றம் எப்போ உங்களை எங்களுக்கு எங்கள் எங்கிட்ட கோர்ட்டுக்கு வேலைக்கு வாங்கன்னு எப்போ கூப்பிட்றாங்களோ அப்போ தான் நம்ம போய் ஜாயின் பண்ண முடியும். ஸோ இது ஆல்மோஸ்ட் இதுக்கு முன்னாடி நடந்த ஓஏவாக இருந்தாலும் சரி, இப்போ நடந்து முடிஞ்ச டிரைவர் போஸ்டிங்காக இருந்தாலும் சரி, இப்போ டிரைவருக்கு ஒரு சிலருக்கு அப்பாயின்மெண்ட் டேட் சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஒரு சிலருக்கு வந்து டேட் வந்துருச்சு, ஒரு சிலர் வந்து இன்னும் தெரியாமல் இருக்காங்க அதை பற்றி. ஸோ இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கும் சேம் இதே ப்ரொசீஜரை தான் நடக்கும். இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.